இந்த தமிழ் உணர்வு என்பது எப்படி இருக்கும் என்றால், நல்ல தமிழை கேட்டால் மனம் மகிழ்ச்சி கொள்ளும், மனம் ஏங்கும். அழகான தமிழை யாராவது பேசிவிட மாட்டார்களா என்று ஏங்கும். இந்த ழகரத்தை ஒருவர் அழகாக உச்சரித்து விட்டாலே எனக்கு அவரை மிகவும் பிடித்துவிடும். சில நேரங்களில் சில மனிதர்கள் தவறான கருத்துக்களை கூறுவார்கள், எனக்கு கோபம் வரும். ஆனால் அதே மனிதர்கள் பேசும் பொழுது அவர்களுடைய அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த ழகரத்தை ஒரு முறை அவர்கள் பேசிவிட்டால் போதும், அவர்கள் கூறக்கூடிய கருத்து தவறாக இருந்தாலும் எனக்கு அவர்களை மிகவும் பிடித்துவிடும். ஏனென்றால் அவர்கள் அந்த அழகு தமிழை பேசுகிறார்கள் அல்லவா. நல்ல ஒரு தமிழ் பாடலை கேட்டால் புல்லரிக்கும். என்னுடைய இந்த உடலை எடுத்து தனித்தனி செல்களாக பிரித்து, இந்த செல்களுக்குள்ளே இருக்கும் அணுக்களை எல்லாம் பிரித்து, அந்த அணுக்களுக்கு உள்ளாக இருக்கும் அணுத்துகள்களை எல்லாம் பிரித்து, அதற்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த அதிர்வுகளை எல்லாம் நீங்கள் பிரித்து பார்த்தீர்கள் என்றால், அந்த அதிர்வுகளுக்கெல்லாம் பிடித்தது என்னவாக இருக்கும் என்றால் தமிழ் தான் பிடித்திருக்கும். தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல, தமிழ் என்பது ஒரு உணர்வு. நீங்கள் தமிழை ஏதோ என்னுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் ஒரு வெறும் மொழி என்று நீங்கள் எண்ணினால் அது அப்படி கூறுவது தவறு. அது ஒரு ஒரு இனிமையான ஒரு உணர்வு. ஒருவர் தமிழை பற்றி மிக அதிகமாக புகழ்ந்து பேசுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் வந்து என்னிடம் கூறுகிறார், தமிழ் 500 கோடி ஆண்டுகள் பழமையானது, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். நான் என்ன, எனக்கு என்ன தோன்றும் என்றால் அவரை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றும். அப்படியா, ஆஹா, எப்படிப்பட்ட உண்மையை நீங்கள் கூறிவிட்டீர்கள், எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என் காதுகளுக்கு இதை கேட்கும் பொழுது என்று தான் எனக்கு தோன்றும். அவரிடம் போய் என்னது 500 கோடி ஆண்டுகள் பழமையானதா, இந்த பூமி தோன்றியே அவ்வளவு நாட்கள் ஆயிருக்காதே, நம்முடைய அறிவியல் படி மனித இனம் தோன்றியே இத்தனை 5 மில்லியன் ஆண்டுகள் தான் ஆகிறது, நீங்கள் ஏதோ 500 கோடி ஆண்டுகள் என்று கூறுகிறீர்களே, அது எப்படி என்றெல்லாம் எனக்கு கேள்வி கேட்க தோணாது. இதை நான் எப்படி உங்களுக்கு கூறுகிறேன் என்றால், எடுத்துக்காட்டாக இப்பொழுது என்னுடைய மகன் ஒரு பள்ளியில் படிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஒரு ஏதோ ஒரு அழகான ஒரு ஓவியம் தீட்டியிருக்கிறார். அப்பொழுது அந்த ஆசிரியர் என்னிடம் கூறுகிறார், உங்கள் மகன் மிக மிக அழகாக ஓவியம் தீட்டுகிறார், அவரை போல் ஓவியம் தீட்டுபவரை நான் பார்த்ததே இல்லை என்று கூறுகிறார். அவர் எத்தனையோ மாணவர்களை பார்த்துருப்பார், உண்மையிலே அது உண்மை கிடையாது, இருந்தாலும் ஏதோ என்னுடைய மகனை பாராட்ட வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி கூறுகிறார். உடனே அந்த இடத்தில் போய் நான், அப்படியா, நீங்கள் எப்படி கூறுகிறீர்கள், மற்ற எல்லா மாணவர்களுடைய ஓவியத்தையும் கொண்டு வாருங்கள், நாம் ஒப்பீடு செய்து பார்ப்போம், உண்மையிலேயே என் மகனுடைய ஓவியம் சிறந்திருக்கிறதா என்று இப்படி எல்லாம் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் என்று எண்ணுகிறீர்களா. அவர்கள் என் மகனை புகழ்ந்து பேசினால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அதே உணர்வு தான், நீங்கள் என் தமிழை நீங்கள் புகழ்ந்து பேசினீர்கள் என்றால் எனக்கு மகிழ்ச்சி பொங்கும். அதை போய் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு ஆராய்ந்து செய்வது, இதற்கு எனக்கு சான்று கொடு என்றெல்லாம் கேட்பது, கேட்கும் நிலையில் நான் இல்லை. அத்தகைய உணர்வு நிலை எனக்கு இல்லை, என்னுடைய உணர்வு நிலை வேறுபட்டதாக இருக்கிறது.